Hola! Your dream vacation to Europe starts from ₹99,999 only with GT Holidays, South India's number one travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட் மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ் சிம்பக்கல் வெங்காய குடல் விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பசார் பசுபொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஏறக்குறைய ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டரா கூட உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்தால், அமைச்சராக இருக்கிறார், அவரோடு எல்லோரும் அனுசரித்து போறாங்க, அதெல்லாம் நடக்குது கட்சிக்குள்ளார. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்தால் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களா நீங்க என்னென்ன பாக்குறீங்க சார்? ஏற்கனவே துணை முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். ஆமா ஆமா. இது பதவி ஏற்பா இல்லையா என்பது அல்ல. சரி, அது வந்து என்னன்னா ஒரு ஹானர். முதல்வர் வந்து அதிகமாக செயல்பட முடியாத ஒரு சூழலில் விடுமுறை, அவர் வெளியே வெளிநாட்டுக்கு போகிறாரு அல்லது வேறு சில உடல்நலம் சார்ந்து வந்து ஒரு ஓய்வெடுக்க போகிறாரு அப்படிங்கிற காலகட்டங்களில் அது ஒரு பயன்பாட்டுக்குரிய ஒரு பதவி தான், அது ஒரு கௌரவ பதவி தான். ஆனால் என்ன ஆகும்னா ஒரு தலைமைக்கான அடையாளம் அதுக்குள்ளே உருவாகும். ஒரு மூத்த அமைச்சரை வந்து அவர் அவமதிக்கிறாரு, அவர் யாரையும் பொருட்படுத்தலை அப்படின்னா தானே அது சிக்கலுக்குரியதாக மாறும். நீங்க திடீர்னு ஒரு நாள் வந்து சசிகலா வந்து ஜெயலலிதா அம்மையார் மாதிரி உடை அணிந்து கொண்டு பக்கத்தில் உட்காராம ஓபிஎஸ் சுத்திக்கு முன்னாடி வச்ச உடனே அவர் கடுப்பாயிட்டாரு. இந்த அவமதிப்பு தானே தொடக்கம் அவங்களுக்கு. அது மாதிரி வேலைகளை அவர் செய்ய மாட்டாரு ஒரு நாளும். இல்லை, இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்ன ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், உடனடியாக களத்துக்கு போறவரா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். வெறும் அறிக்கை விடுறது, எக்ஸ் தளத்தில் சொல்றது அப்படியும் சொல்ல, அரசியல் தலைவர் பெரிய தலைவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு கிடையாது. இப்போ கமலஹாசன் இப்போ கலந்துக்கு போக மாட்டார், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சரி, எக்ஸ் தளத்தில் தான் அவர் ஒன்று ஒரு அறிக்கை விடுவார். உடனடி கலந்துக்கு போக மாட்டார், சூழல் பார்த்து தான் போவார். இவர் அப்படி கிடையாது, உடனடியாக கலந்துக்கு போயிடுவார். அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதாக இருக்கட்டும் அல்லது வந்து இளைஞரணி தலைவராக ஆனதாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரங்களில் போய் செங்கலை தூக்கி காட்டி வந்து எதிராளிகளை களங்கடித்ததாக இருக்கட்டும், சனாதனம் குறித்து அதுக்கு முன்னாடி திருமாவளவன் அதுக்கு மாநாடே போட்டார். ஆமாம், அது இந்திய அளவில் பேசப்பட்டுச்சா? பேசப்படலை. இல்லை, எல்லா நேஷனல் மீடியாவும் அதை பற்றி டிஸ்கஸே பண்ணவே இல்லை. இவர் பேசும்போது பற்றி எரிஞ்சிச்சு. திரு உதயநிதி ஸ்டாலின் ஒருவேளை துணை முதல்வர் ஆக்கப்பட்டால் சீனியர் தலைவர்கள் எல்லாம் எப்படி இதை எடுத்துக்கொள்வார்கள், எப்படி அணுகுவார்கள்? நான் இதில் அவருக்கு இருக்க ஒரே சவால் என்னன்னா, திமுக வந்து உதயநிதியை ஏற்றுக்கொள்வதை போல பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற ஒரு சவால் இருக்கிறது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராஜகம்பீரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் ராஜகம்பீரன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே பலமுறை பேசப்பட்ட ஒரு செய்தி இந்த முறை நடந்துவிடும் போலதான் தெரிகிறது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக போகிறார், அதற்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி விட்டது, பின்னாடி இருந்து அதற்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க, நேரடியா செய்யாமல் மறைமுகமா அப்படின்றாங்க. உங்களுக்கு அப்படி ஏதேனும் ஒரு தகவல் வந்திருக்கிறதா? இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் சில அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றம், அதே போல கூடுதலா இலாக்கா வச்சிருக்கிற திரு தங்கம் தென்னரசு போன்றவர்கள்லாம் பிரித்து வேறு சிலருக்கு கொடுக்கப்படும், இளம் சில அமைச்சருக்கு பொறுப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றாங்க. உங்கள் பார்வையில் அப்படி ஏதேனும் அமைச்சரவை மாற்றம், திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் இருக்கிறதுன்னு ஏதாவது தகவல் வந்திருக்கா? அதற்கான சாத்தியங்கள் 100% இருக்கிறது. ஓகே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து நமக்கு கிடையாது. அதாவது திமுகவை பொறுத்தவரையில் அது மிக மிக நீண்ட ஒரு கட்சியாக இருக்கிற, மிக நீண்ட பாரம்பரியமான ஒரு அரசியல் கட்சியாக அது இருக்கிற காரணத்தினால புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அங்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு கருத்து நீண்ட காலமாக நிலவுகிறது. ஒவ்வொரு பகுதியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளருமே 30 ஆண்டு காலம், 25 ஆண்டு காலத்துக்கு மேலே ஒரு தலைமுறையும் வாங்க 30 ஆண்டு காலத்தை, ஏறத்தாழ தலைமுறை கடந்த மாவட்ட செயலாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்போ கட்சி நிர்வாகம் வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல தேங்கி போயிடும், அதிகாரமோ அல்லது வந்து அரசியல் கட்சியோ வந்து ஒரு இடத்துல தேங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு, இப்போ நீங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்குற கூட்டமாக இருக்கணும் அல்லது பாஜக ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களெல்லாம் அந்த கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு தான் இங்கே இருக்கிறார்கள் என்று எல்லாரையும் சொல்ல முடியாது. கட்சியினுடைய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வேண்டுமான சித்தாந்தம்லாம் கொஞ்சம் இருக்கலாம். இந்த ஒரு தரப்பு ஒரு புதிய ஒரு கூட்டம் ஒன்று போகுது இல்லையா, ஒரு 8% வாங்குறாங்கல்ல நாம் தமிழர், அதெல்லாம் என்ன காரணம்னா மற்ற பெரிய அரசியல் கட்சிகளில் அங்கீகாரம் கிடைக்காதவர்கள். அங்கே போனவொன்னா நீ கட்சிக்கு தொண்டராரு உறுப்பினராருன்னு தான் சொல்லுவானே தவிர, அங்கே நம்ம நகர செயலாளர் ஆக முடியாது, ஒன்றிய செயலாளர் ஆக முடியாது, கட்சியின் முதன்மை பொறுப்புகளுக்குள் வர முடியாது பெரிய கட்சிகளில் என்பதற்கு இளைஞர்கள் வந்து என்னை தேர்வு செய்யக்கூடிய ஒரு இடமாகத்தான் நாம் தமிழர் கட்சியோ பாஜகவோ கூட இருக்கிறது.
அது வெறுமனே சித்தாந்த ரீதியானதா அல்ல. ஏன்னா எனக்கும் பாஜகவில் வந்து ஒரு இளைய அதாவது இளம் தலைமுறை சார்ந்த பல நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த சித்தாந்தம் சார்ந்தெல்லாம் வந்து அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு கட்சி வேணும் நமக்கு அப்படிங்கிற கணக்கில் தான் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை வந்து நீண்ட காலமாக திமுகவில் வந்து ஒரு தேக்க நிலை வந்து இருக்குது. சரி, பெரியவர்கள் அது ஏற்கனவே கட்சியில் நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் அவங்கள வந்து அகற்றவே முடியாத அல்லது மாற்றவே முடியாத ஒரு அமைப்பாக அது இருக்குது. அதிமுகவில் மட்டும்தான் அடிக்கடி மாற்றங்களை ஜெயலலிதா வந்து விளைவித்து கொண்டே இருந்தார். அப்போ சாமானியர்களுக்கு பதவி கிடைத்தது, கட்சி பொறுப்பு கிடைத்தது. திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு சாமானிய தொண்டனாக இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் ஆவார், எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு மந்திரி ஆவார், சாதாரணமாக ஒரு வீட்டு வாசலில் ஒருத்தர் வந்து அம்மாவை பார்க்கணும் கும்பிட்டுக்கிட்டே இருந்தார், அவரை திடீர்னு ராஜ்யசபாக்குனாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் நீங்கள் அதிமுகவில் கேட்க முடியும். சரி, இது திமுகவில் அப்படி ஒரு நிலைப்பாடு இதுவரைக்கும் இல்லை. அதனால் இளம் தலைமுறை சார்ந்தவர்களுக்கான கதவு திறப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் வருகை என்பதை பல பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படி நான் பார்க்குறேன். ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அப்படி ஒரு பொறுப்பு கொடுத்தால் துணை முதல்வர் பதவின்றது, அது நம்ம கான்ஸ்டியூஷன்லேயும் நமக்கு அந்த ஒரு அமைப்பு பதவி கிடையாது, பதவியேற்பு நடத்துவாங்களா என்ன அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே துணை முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். ஆமாம் ஆமாம், இது பதவியேற்பா இல்லையா என்பது அல்ல. சரி, அது வந்து என்னென்னா ஒரு ஹானர். முதல்வர் வந்து அதிகமாக செயல்பட முடியாத ஒரு சூழலில் விடுமுறை, அவர் வெளியே வெளிநாட்டுக்கு போகிறாரு அல்லது வேறு சில உடல்நலம் சார்ந்து வந்து ஒரு ஓய்வெடுக்க போகிறாரு அப்படிங்கிற காலகட்டங்களில் அது ஒரு பயன்பாட்டுக்குரிய ஒரு பதவி தான், அது ஒரு கௌரவ பதவி தான். ஆனால் என்ன ஆகும்னா ஒரு தலைமைக்கான அடையாளம் அதுக்குள்ளே உருவாகும், அதை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே எப்பொழுதுமே வந்து முதல்வர் தான் வந்து எப்பொழுதுமே முதன்மையான பொறுப்புகளுக்கு சொந்தக்காரர், துணை முதல்வர் அப்படின்னு சொல்கிற போது அடுத்து ஒரு தலைவரை வந்து அடையாளம் காட்டுகிற ஒரு முயற்சின்னு அதை பார்க்கலாம், அப்படி தான் நம்ம பார்க்குறோம். முதல்வருடைய வெளிநாடு பயணம் அது இந்த மாதத்திலேயே பயணம் போகிறதா இருந்தது, ஆனால் அது தள்ளி போக சில நிகழ்ச்சிகள்லாம் காரணம்னு சொல்கிறாங்க. ஒரு ஆகஸ்ட் 15 அதற்கு பிறகாக ஆகஸ்ட் 2வது 3வது வாரத்தில் பயணம் இருக்குன்றாங்க. அந்த நேரத்திற்குள்ளாகவே இவர் வந்து துணை முதல்வர் பதவியில் உட்காருவார், ஏறக்குறைய ஒரு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டராக கூட உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் வந்தால், அமைச்சராக இருக்கிறார், அவரோடு எல்லோரும் அனுசரித்து போகிறாங்க, அதெல்லாம் நடக்குது கட்சிக்குள்ளார, இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்தால் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களாக நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்க சார்? சவால்கள்னு ஒன்றும் கிடையாது. அவர் வந்து எப்படின்னா ஏற்கனவே எல்லாரோடையும் பழக்கத்தில் தான் இருக்கிறார், நட்பில் தான் இருக்கிறார். எல்லாரோடையும் வந்து அது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துலையும் இளையவர்களை அன்பு செலுத்துகிற இடத்துலையும் ஏற்கனவே அனுசரணையான ஒருவராகத்தான் அவர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு முதலமைச்சருக்கு மகனாக இருக்கிறோம் என்கிற ஒரு ஆணவமாகவோ கர்வமாகவோ யாரையுமே அவர் ஹேண்டில் பண்ணான்னு சொல்லவே முடியாது. ஓகே, அவர் கடந்த முறை கூட ஒரு முறை நீங்கள் துணை முதல்வர் ஆவீங்களான்னு கேட்குறதுக்கு, முதல்வருக்கு எல்லா அமைச்சரும் துணை இருக்கிறாங்க, அதனால் எல்லாருமே துணை முதல்வர்கள் தான் நாங்கள் எல்லா அமைச்சர்களுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலைஞர் பாணியிலேயே கிண்டலாக சொல்லிட்டு போனார். அப்போ அவருக்கு வந்து என்னென்னா அரசியலை கற்றுக்கொள்ளுகிற இடத்தில் அவர் இருந்தாலும் அவருக்கு ஒரு பணிவு இருக்கிறது. அவரிடத்துல வந்து இவர் ஒரு பெரிய அகம்பாவமோ சக மனிதர்களை வந்து வந்து அவர் சர்வாதிகார தன்மையோ அந்த மாதிரி பண்பு எதுவும் அவர்கிட்ட இல்லை. அதுவே அவரை வந்து உயர்த்தும் நான் நம்புகிறேன். ஓகே, பல இடங்களில் அவர் எப்படி இருக்கிறார்னா கட்சிக்காரர்களே அனுசரித்து போகிற இடத்துல தான் அவர் இருக்கிறார். தன்னை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆளாக அவர் கருதி கொள்ளலை, எல்லாரும் கருதுறாங்க அவரை, அவர் அப்படி தன்னை கருதி கொள்ளவே இல்லை. அவரை நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, கட்சிக்கு வந்து உழைத்தவர்கள், பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள், மேடையில் வந்து கலைஞர்களாக இருந்தவங்க பல பேருக்கு வீட்டுக்கு தேடி போய் நன்றி சொன்னார். கவனிச்சிலா நன்றி பொற்களி எல்லாம் கொடுத்து உதவிகள்லாம் செஞ்சார். அப்புறம் நீண்ட காலமாக திமுகவிலே வந்து பணியாற்றியவர்கள் அவர்கள்லாம் வந்து பாராமுகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான பல பேரை போய் சந்தித்தார். அது மாதிரி பல பேருக்கு வந்து வெளியில் சொல்லாமலே விளம்பரப்படுத்தி கொள்ளாமலே பல பேருக்கு மருத்துவ உதவி செய்கிறது, அப்படி நிறைய விஷயங்கள் ஆப்தரக்காடவே நிறையா செய்கிறார். நிறையா பேருக்கு வந்து அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். நமக்கு வந்து என்னென்னா சித்தாந்தத்தை பேசுவதற்கு பல பேர் இருக்கிறாங்க, செயல்பாட்டுக்கு தான் நமக்கு ஆள் வேணும். திமுகவில் வந்து கொள்கை வளர்ச்சி கிடையாது, அது வந்து பெரியார் வந்து ஒரு நூற்றாண்டுக்கு தேவையான சிந்தனையை மொத்தமாக சிந்திச்சு முடிச்சிட்டாரு. அதற்கான களத்தை வந்து அண்ணா உருவாக்கிட்டார், நிர்வாக கட்டமைப்பை வந்து கலைஞர் உருவாக்கிட்டார். ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நீண்ட பயணம் இருக்கிறது, அதனால் இது ஒரு பெரிய கட்டமைப்பான கட்சி. இது வந்து திமுக வந்து ஒரு புதிதாக போய் இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து அவர் கட்டமைப்பை உருவாக்கி மாநாடு போட்டு நம்பிக்கைக்குரியவர்களை தேர்வு செஞ்சு அதெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நீண்ட பயணம் இருக்கிறது. எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரியான விஷயம்லாம் அதில் கிடையாது. நீங்கள் யார் என்னங்கிறதுக்கான நீண்ட நாள் இப்போ ஒரு மனிதனை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்பிக்கை கொள்வதற்கு நீண்ட பயணம் தேவைப்படுதில்லை. அந்த பயணங்கள் ஏற்கனவே திமுக நிகழ்ந்திருக்கிறது, அதனால் ஆட்களை அவங்க வந்து தேர்வு செய்கிறதோ நிர்வாகம் செய்கிறதோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால எளிதாக அதை செஞ்சுருவாங்க. ஒரு பெரிய வந்து குருவி தலையில் பனங்காயை தூக்கி வைக்கிறதா பரங்கி மலையவே தூக்கி வைக்கிறதா எப்படி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இது முள் கிரீடமாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதை நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கிறது. ஓகே, அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவருக்கு இருக்கிறது. இது இரண்டும் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் சந்திக்கிற போது
வெற்றிகரமாக தான் அது முடியும். இல்லை, அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது பலமாக அப்படின்னு. கலைஞர் திரு ஸ்டாலின் அவர்கள், இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு சிறிது ஓய்வு, வெளிநாடு பயணம், முதலீடு ஈட்டுவதற்குன்னு போகிற இடத்துல அவர் அப்படி போகும்போது இவர் அங்கே சமாளிக்கக்கூடிய திறனை தகவமைத்து கொண்டிருக்கிறாரா திரு உதயநிதி ஸ்டாலின்? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், உடனடியாக களத்துக்கு போகிறவரா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். வெறும் அறிக்கை விடுறது, எக்ஸ் தளத்தில் சொல்கிறது, அப்படியும் சில அரசியல் தலைவர்கள் பெரிய தலைவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு கிடையாது. இப்போ கமலஹாசன் இப்போ களத்துக்கு போக மாட்டார், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சரி, எக்ஸ் தளத்தில் தான் அவர் ஒன்று ஒரு ஒரு அறிக்கை விடுவார், உடனடி களத்துக்கு போக மாட்டார், சூழல் பார்த்து தான் போவார். இவர் அப்படி கிடையாது, உடனடியாக களத்துக்கு போயிடுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாகவே இருந்தாலும், திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாகிற பிரச்சனையாக இருந்தால் கூட அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், களத்தில் போய் உடனே நிற்கிறாரு. இவர் போகிறார் அப்படின்னா மற்ற அமைச்சர்களோ அந்த கட்சி நிர்வாகிகளோ எல்லாருமே ஒன்று கூடுறாங்கல்ல, இப்போ எல்லாரோடையும் உரையாடுறதுக்கு அது பெரிய தடை கிடையாது. அவரோட நீங்கள் போய் பேசணும் அப்படின்னா அதுக்கு தடையாக வந்து ரொம்ப படிநிலைகள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்போ இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா, தலைமைக்கு வந்து என்னென்னா நம்பகத்தன்மை தான் அடிப்படை. ஓகே, அந்த நம்பகத்தன்மை அவர் பெற்றிருக்கிறார் கட்சிக்காரர்கள். அதனால் கட்சிக்காரர்கள் அவரை வந்து ஏற்றுக்கொள்வதில் அவங்களுக்கு எந்த மனத்தடையும் இல்லை. பொதுமக்கள்கிட்ட போய் அவர் தலைவராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறாராங்கிற இடத்துல தான் சவால் இருக்குன்னு நான் நினைக்கிறேனே தவிர, கட்சிக்குள்ளே அவருக்கு எந்த விதமான தடைகளும் இருப்பதாக எனக்கு தெரியல. எஸ், நிர்வாக பொறுப்புன்றத ஒன்றத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் திரு உதயநிதி ஸ்டாலின்? ஒரு அமைச்சராக எப்படி போயிட்டு இருக்காரு அவருடைய பயணங்கள், அதை பார்க்கணும் இல்லை நம்ம? இல்லை, நிர்வாக ரீதியாங்கிறப்ப எல்லா டேட்டாஸுமே அவங்க கையில் ஏற்கனவே இருக்கும், எல்லாத்துக்குமான ஆட்கள் வந்து அவங்க ஏற்கனவே வச்சுருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் என்ன தேவையோ, இன்றைக்கு அரசியலுக்கு என்ன தேவையோ, அதுக்கான தகவல்களை வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து புரிந்து கொண்டு தான் இருக்கிறார். மனிதர்களை அணுகிறதுன்னு ஒன்று இருக்குல்லங்க, எளிமை இருக்குல்ல, கலைஞர்கிட்ட வந்து அது உண்டு. நீங்கள் கலைஞர் முதலமைச்சராக இருந்தாலும் அவரை ஒருவர் சந்திக்கணும்னா, அப்பாயின்மெண்ட் வேணும்னா, அவருக்கு ஒன்றும் பெரிய நெருக்கடி இருக்காது. நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரை வந்து அப்படி சந்தித்து விட முடியாது. அவங்க விரும்பினா சந்திக்கலாமே தவிர நாம் தீர்மானிக்க முடியாத. கலைஞர் அப்படி கிடையாது, கலைஞரை நீங்கள் யார் வேணாலும் சந்திக்கலாம், அதற்கான இடம் அவர் எப்பொழுதுமே கொடுத்துருந்தார். மாற்றுக்கருத்து உடையவர்களாக இருந்தாலுமே கூட உடனே போய் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவர் இருந்தார். அந்த பண்பை வந்து அவர் பின்பற்றுறாரு, பல இடங்களை அவர் பின்பற்றுறாரு. அதனால வந்து பெரிய தடை இல்லை. அதாவது கம்யூனிகேஷன் தான், அந்த தலைவனுக்கும் தொண்டனுக்குமான இடைவெளின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வருகிற போது இருக்கிற பெரிய தடை என்னவாக இருக்கும்னா, அவரை போய் நம்ம அணுக முடியுமா என்கிற தடை தான் இருக்கும். அந்த தடை இவர் இடத்துல இல்லையே. இவர் வந்து ராகுல் காந்தி எப்படி மக்களை போய் வந்து களத்தில் போய் சந்திக்கிறாரோ அதை விட ஃபாஸ்ட்டாக இவர் வேலை செய்கிறாரு. அதனால் அது ஒரு தடையாக அவருக்கு இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அரசியல் கட்சிகளினுடைய, எதிர்கட்சிகளினுடைய தாக்குதல்கள், அதே போல் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவர் கொடுக்கக்கூடிய பதில்கள், இதெல்லாம் இருக்கும்ல, அதை ஹேண்டில் பண்ணணும்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இல்லை, அவர் அதை பல மாநாடுகளில், மேடை பேச்சுக்கள் எல்லாம் அவர் அதை தெளிவுபடுத்திட்டார். ஓகே, நீங்கள் வந்து பல கூட்டங்களில் நானே பார்த்துருக்கேன். ஒரு இப்தார் விருந்துக்கு வந்து ஒரு முறை அழைக்கிறாங்க, அந்த கூட்டத்தில் பேசுகிற போது அது வெறுமனே சென்டிமெண்ட்டாக வந்து இஸ்லாம் சிறுபான்மை மக்களுக்கும் திமுகவுக்குமான உறவு என்று சொல்லாமல் என்னென்ன செயல் திட்டங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கிறாங்கிற பட்டியலோடு வந்து பேசிட்டு போயிட்டார். அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் வேறு ரொம்ப இருக்குது, அதிகமாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கூட என் காரை நீங்கள் மாற்றி கூட எடுத்துகிட்டு போங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து பிஜேபி பக்கம் மட்டும் போகாதீங்க, நீட் தேர்வு கூட வந்து என் கூட சேர்ந்து நில்லுங்க, அந்த அதனுடைய புகழை நீங்களே எடுத்துக்கோங்க, நம்ம மக்களுக்காக போராடுறோம் வாங்க அப்படின்லாம் பேசுகிறாரு இல்லையா. இந்த சகஜமான பேச்சை வந்து மக்கள் ரசிப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் மேடையில் பேசுகிற போது எகிப்தில் என்ன நடந்தது தெரியுமா, புரட்சிகர திட்டங்களை பற்றி உங்களுக்கு புரியுமா அப்படின்னு பேசின ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இப்போயெல்லாம் அந்த உரையை கேட்கறதுக்கு அவனுக்கு பொறுமை கிடையாது, நேரடியாக பாயிண்ட் காமிச்சிடுறான் இப்போ. அப்போ வர்ணனையான பேச்சுக்களை கூட கேட்பதற்கு இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அந்த சூழல் இல்லை. இவர் நேரடி தன்மை கொண்ட பேச்சாளராக இருக்கார், டக்குன்னு விஷயத்தை வந்து கமெண்ட் அடிக்கிறாரு, உடனடியாக ஒன்று சொல்கிறாரு. அதனால் வந்து அவர் வந்து எளிதில் இருக்கிறாருன்னு தான் நான் நம்புகிறேன். அவர் அந்த மாநாடு, சேலம் மாநாடே ஒரு மாபெரும் வெற்றிகரமான மாநாடு, தொட்ட துறையில் அவருக்கு வந்து வெற்றி தான். அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதாக இருக்கட்டும், அல்லது வந்து இளைஞரணி தலைவராக ஆனதாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரங்களில் போய் செங்கலை தூக்கி காட்டி வந்து எதிராளிகளை கலங்கடித்ததாக இருக்கட்டும், சனாதனம் குறித்து அதுக்கு முன்னாடி திருமாவளவன் அதுக்கு மாநாடே போட்டார். ஆமாம், அது இந்திய அளவில் பேசப்பட்டுச்சா? பேசப்படலை. ஊடக எல்லா நேஷனல் மீடியாவும் அதை பற்றி டிஸ்கஸே பண்ணவே இல்லை. இவர் பேசும்போது பற்றி எரிஞ்சிச்சு. அப்போ இவர் வந்து இந்தியா முழுக்க அறியப்பட்டவராக வந்து அந்த 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 விஷயம் வந்து ஒரு மாறுச்சு, கான்ட்ரவர்சியல் வந்து மாறுச்சு. ஓகே, அதனால் எல்லா தன்மையும் கொண்டவராக தான் அவர் இருக்கிறார். அவர் ஒன்றும் வந்து ஒரு பொம்மையாக கொண்டு வந்து நிப்பாட்டுற இடத்துலலாம் அவர் இல்லை. எனக்கு தெரியல, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லக்கூடிய நேர்மையும் அவருக்கு இருக்குது. ஓ, ஓப்பனாக தெரியலன்னா தெரியலைன்னு சொல்கிறாரு, எனக்கு தெரியலைங்க, நீங்கள் என்ன என்ன சொல்கிறீங்கன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க உங்களுக்கு, அப்படி தான் சொல்கிறாரே தவிர தெரிஞ்சது மாதிரியான பாவனை இருக்குல்ல அது அவர்கிட்ட கிடையாது. கம்பராமாயணத்துல இருந்து யாருன்னா தெரியலன்னு சொல்லிட்டா பிரச்சனை வந்திருக்காது, சேக்கிலாரு சொன்னதான பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே,
அந்த மாதிரி தன்மை அவர் கிடையாது. தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறாரு. நான் வந்து இப்போ திராவிட இயக்கம் சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவல்களை வந்து பெறணும் அப்படின்னா நான் சுபவீரவாண்டியனை தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவரை இவர் பாராட்டணும் அப்படிங்கிற அவசியம் அவர் கிடையாது. ஓகே. ஆனால் அவருக்கு தெரியுது இவர் இவரெல்லாம் வந்து ஒரு நம்ம தகுதி மிக்கவர், இவரெல்லாம் வந்து அரசியலில் வந்து ஞானம் மிக்கவர்கள், இவர்களை பின்பற்றணும் அந்த மரியாதை அவருக்கு தெரிகிறது. அதனால் அவருக்கு வந்து வழிநடத்துவது அப்படிங்கிறத அவர் வந்து யாரையும் அலட்சிய போக்கோடு வந்து அணுகுவது, ஏற்கனவே அரசியலில் மூத்தவர்களாக இருக்கிறது வந்து மரியாதை குறைவாக நடத்துவது, தன்னை யாரையும் சந்திக்க விடாமல் பார்த்து கொள்வது, இந்த மாதிரியான தடைகள் இருந்தால் தான் அவங்களுக்கு அது தலைமை பண்பு இல்லாமல் போய்டும். இது இருந்தெல்லாம் இல்லையே அவர்கிட்ட. அவர் பெரியவர்களை மதிக்கவும் இளைஞர்களை வந்து அரவணைக்கவும் ரெண்டுமே அவருக்கு இருக்கு. அதனால் அவருடைய பயணம் எளிதான பயணமாக தான் இருக்கும். அது ஒன்றும் சிரமமான பயணமாக இருக்கும். இதில் அவருக்கு இருக்க ஒரே சவால் என்னென்னா, திமுக வந்து உதயநிதியை ஏற்றுக்கொள்வதை போல பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற ஒரு சவால் இருக்கிறது. அதற்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நீண்ட பயணம் இருந்ததுனால அந்த நம்பகத்தன்மை படிப்படியாக பெற்றார். ஓகே. அதே போல் இவரும் நம்பகத்தன்மை பெறும் பட்சத்தில் தான் அவர் ஒரு முழுமையான தலைவராக மாற முடியும். கட்சி தலைவராவது என்பது வேறு, ஒட்டுமொத்த தமிழகம் ஏற்றுக்கொள்கிற தலைமை என்பது வேறு. பாஜகவின் தாக்குதல்கள்ன்றது வந்து பல மாநிலங்களில் இந்த தாக்குதல்களை அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னும் போது பிஜேபி ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஒரு அரசியலாக இருக்குது எல்லாருக்குமே. திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சிறப்பாக அதை கையாண்டிருக்கார். 40 அவுட் ஆஃப் 40 வந்துருச்சு அவருக்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு 48 சிஎம் வெளிநாடு போனால் கூட அதை எப்படி செய்வார்ன்னு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க? பாஜக எதிர்ப்பு என்பது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு இயல்பான விஷயமாகத்தான் இருக்கிறது. பாஜக எதிர்ப்பினுடைய முழுமையான நம்பகத்தன்மையை கூட்டணியை விட்டு வெளியே வந்தாலும் அதிமுக பெற முடியவில்லை. திமுக அந்த நம்பகத்தன்மையில் ஏற்கனவே இருப்பதனால தான் அதிமுக பெற முடியலை. அதனால் பாஜக வந்து கையில் எடுக்கக்கூடிய விஷயங்களுக்கான எதிர்நிலைப்பாட்டை வந்து நீட்டி எதிர்பார்க்கட்டும், எல்லாவற்றிலையுமே நீங்கள் பாருங்கள், மாற்று கருத்துடைய அந்த இளைஞர்கள் வந்து மாணவர்கள் வந்து பொங்கி எழும்போது அந்த பிரச்சனைக்குரிய அந்த ஒரு தற்கொலைலாம் நடந்தபோது, பல்லாவரத்தில் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்ட போது களத்துக்கு போன உதயநிதியை எதிர்த்து கேள்வி கேட்டவனை மேடையேற்றினார் அவர். இதுதான் இந்த பண்பு நீங்கள் கடந்த காலங்களில் உண்டு, எம்ஜிஆர்கிட்ட உண்டு இந்த பண்பு. எம்ஜிஆர் மாற்று கருத்தோடு உடையவர்களை பேசக்கூடிய தன்மை வந்து எம்ஜிஆர் இடத்துல உண்டு, கலைஞருக்கும் அது உண்டு. மாபெரும் தலைவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா எதிர்ப்பை வந்து தன் பக்கமாக மாற்றிக்கொள்வாங்க, அவனை எதிரியாக பார்க்க மாட்டாங்க, மாற்று கருத்து உடையவனை வந்து எதிரியாக பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் என்ன செஞ்சார்னா அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களையே அந்த மேடை ஏற்றி அந்த நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து முதன்மைப்படுத்தினார் இல்லையா. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிகிறது அவருக்கு. அதனால் பாஜக எதிர்ப்பு என்பதை, சனாதன எதிர்ப்பே பாஜக எதிர்ப்பு தானே. ஓகே. அவர் இப்படி பொங்குவார்கள் என்பது அவருக்கு புரியாமலாம் அவர் அறியாமலாம் பேசலை, அவர் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக அவர் என்ன நினைக்கிறாருன்னா திராவிட கழக தலைவர் வீரமணி போன்றவர்களையோ, வேற இப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்ட சுபவீரவாண்டியன் போன்றவர்களையோ, அந்த திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கான அறிவின் அடையாளமாக திகழ்கிறவர்களையெல்லாம் தன் வழிகாட்டியாக வந்து உணரக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். இதெல்லாம் அவரை வளர்த்தெடுக்கக்கூடிய பண்பாக இருக்கிறது. அதனால் பாஜக எதிர்ப்பு என்பது நிச்சயமாக வந்து, அதாவது திமுக ஒரு கட்டுக்கோப்பான கட்சி, அந்த கட்சிக்குள்ளே மாற்று கருத்துக்கள்லாம் இல்லாமல் இல்லை, அங்கே அணிகள்லாம் இல்லாமல் இல்லை, அணிகள் இருக்குது இல்லைன்னு சொன்னால் போய், ஆனால் அது வந்து ஒரு பகிரங்கமாக கட்சியை வந்து பிளக்கிற விஷயமாக இல்லாமல் ஜனநாயகபூர்வமான உரையாடலாக அதுக்குள்ளே இருக்கு, உள்ளே இருக்கு. அதனால் ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக இருக்கிறதுனால அவரால் அதை நிச்சயமாக வந்து வழிநடத்த முடியும். முழுநேர அரசியல்வாதி தான் உதயநிதி ஸ்டாலின். ஆனாலும் அந்த சினிமா பார்வை, சினிமாவை சார்ந்தே அவருடைய பெயர் இன்னமும் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் வந்து சரி கட்டிட்டாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் அந்த விமர்சனம் இருந்து கொண்டே தான் இருக்கும் வருங்காலங்கள்லையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? கலை ரசனை என்பது அவருக்கு வந்து ஒரு அபாரமான ஈடுபாடு அவருக்கு இருக்கிறது. அதனால தான் அவர் கலைத்துறை சார்ந்து செயல்படுறாரு. கலைத்துறையின் மூலமாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தமிழ்நாடு முழுக்க எளிதாக அறியப்பட்டதற்கு அவர் திரைப்படங்களை நடித்தது ஒரு காரணம். அதுலேயும் ரொம்ப சமூக சிந்தனை உள்ள படங்களையெல்லாம், அது கடைசியாக அவர் மாமன்னன் போன்ற படங்களையெல்லாம் திட்டமிட்டே சில விஷயங்களை வந்து அவர், அது இன்னும் சொல்லப்போனால் திமுக மீதான விமர்சனமாக, திராவிட இயக்கத்தின் மீதான விமர்சன படமாகவே அதை பல பேர் பார்த்தாங்க. அந்த இயக்குனருக்கே அந்த விமர்சன கருத்து இருந்தது. அதை தெரிந்து கொண்டு அந்த மாற்று கருத்தோடு கூடிய உரையாடலாக அந்த படம் அமைந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார். அது வெற்றியும் பெற்றுச்சு, மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. திரைப்படங்களில் வந்து அவர் இருக்கணும்னு பல பேர் விரும்புகிறாங்க. இப்போ மிகப்பெரிய பிரம்மாண்டமான கார்ப்பரேட் செக்டாராக சினிமா திரையரங்குகள் எல்லாம் மாறின பின்னாடி, மால் தேட்டராக மாறின பின்னாடி படங்கள் ரிலீஸ் பண்ணுறது பெரிய சவாலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அவரை சினிமாக்காரர்கள் வந்து அந்த பிரச்சனைக்காக அணுகிறாங்க. அதனால் அந்த தொடர்பு வந்து அவருக்கு துண்டிக்கப்படாமல், அவர் வேணாம் படம் தயாரிப்பறதை நிறுத்திடுவோம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவரிடத்துல போய் கமலஹாசன் மாதிரி பெரிய கலைஞர்களே கூட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போய் பேசுகிறாங்க. பெரிய திரைக்கலைஞர்கள்லாம் அவரை அணுகிற போது சினிமா தொடர்பு அவரை முழுமையாக அவரால் வந்து இல்லாமல் பண்ண முடியல அவரால். அதனால் அது அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. எப்பொழுதுமே மாற்றுக்கிறது சொல்லுவாங்கள்ல,
இப்போ சினிமாவில் வந்து அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனாலயே அதனாலேயே ஏதோ சினிமா அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்க எப்போவுமே இருப்பாங்க. அதுக்கான பல காரணம் இருக்குது. கார்ப்பரேட் செக்டராக வந்து சினிமா மாறினது தான் உண்மையான காரணம். முன்னாடி என்ன செய்வான்னா எளிய மக்கள் சாதாரண மக்கள் போய் திரையரங்கத்தில் படம் பார்த்தான், டிக்கெட் விலை கம்மியாக இருந்துச்சு, மால் தேட்டரில் வந்து பாப்கார்னை 300 ரூபா விற்கிறான் இல்லையா, பாப்கார்ன் 300 ரூபா விற்கிறான், இந்த மீட்ரு வெட்டி மாதிரி ஆட்டோ மீட்ரு வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது மாதிரி வந்து பார்க்கிங்கில் வந்து திடீர்னு 4 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, 1/2 மணி நேரம் லேட்டாக யாராவது நண்பரோட பேசிட்டு வந்துன்னு வச்சுக்க காஃபி சாப்பிட்டு அப்படியே டபுளாக மாறிடுச்சுங்க உங்களுக்கு, நீங்கள் 40 ரூபா இல்லைங்க 120 ரூபா கொடுக்கணும் பார்க்கிங்னு சொல்கிறான். சாமானியர்களுக்கும் திரையரங்கத்துக்குமான விலகல் ஒன்று வந்திருக்கு, அந்த கோபத்தைலாம் கொண்டு உதயநிதி மேலே போடுறாங்க. அப்போ இது வந்து என்னென்னா மால் தேட்டரினுடைய வருகைக்கு பின்னால் சினிமாவுடைய பிஸ்னஸ் மாறி இருக்கு. நிறையா சிறிய படங்களுக்கு ஆட்கள் வர்றதில்லை, ஓடிடி தளம் வந்துருச்சு, பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அது சினிமாவுக்கான பிரச்சனைகள் என்பது பல்வேறு காரணம் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த பிரச்சனையை கொண்டு வந்து உதயநிதி மேலே போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பல பேர் செய்கிறாங்க, அது அது உண்மை கிடையாது. ஆனால் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள் அப்போ நிறையா இருக்கும். அவர் வந்து இல்லை, அதாவது அதிகார பதவியில் ஒருத்தர் இருந்துட்டாலே அதை அடைய முடியாதவர்கள், அதை அந்த இடத்தை தொட முடியாதவர்கள் அதுக்கு எதிர்நிலைப்பாட்டில் தான் பேசுவாங்க. அது எல்லாமே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருவருடைய இடத்தை வந்து இன்னொருவர் பெற முடியலைனாலே அவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்கிறதுங்கிறது ஒரு ஏற்கனவே உள்ள நடைமுறையில் உள்ள ஒன்று. அதை வச்சு அதெல்லாம் உண்மையை நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, அதற்கு ஆதாரம் வேணும், அதற்கு உண்மைத்தன்மை வேணும். உண்மைத்தன்மை இருந்தால் அதை எதிர்கட்சிகள் கையில் எடுத்து போராடுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு எதிரி கிடையாது, எல்லாருமே திமுகவை தவிர திமுகவுக்கு அனைவருமே எதிரி தானே. நீங்கள் இன்றைக்கி எந்த கட்சி, நீங்கள் பாஜக, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, அதிமுகக்குள்ளே இருக்கிற பல்வேறு அணிகள், சோசியல் மீடியா, சேட்டலைட் மீடியா எல்லாமே திமுகவுக்கு எதிரானதான். ஓகே, திமுகவில் வந்து சின்ன கீறல் விழுந்தாலும், ஒரு சின்ன தண்ணி பாம்பு அடிச்சிட்டாங்கனாலும் மலைப்பாம்பை முழுங்கிட்டாங்கன்னு சொல்லிடுவான் எப்போவுமே. ஓகே, அந்தளவுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால் அவ்வளவு எளிதாலாம் வந்து எதையும் செய்துவிட முடியாது. எதிர்கால அரசியல்னு பார்த்தா ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் வந்து உதயநிதி ஸ்டாலின், விஜய், அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள்லாம் இருக்கும். 26 தேர்தல் ஏறக்குறைய அப்படி தான் இருக்கும். திரு ஸ்டாலினா தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் கண்டிப்பாக, டெஃபினட்டாக. அப்படின்னும் போது அதற்கெல்லாம் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறாரா சார் திரு உதயநிதி ஸ்டாலின்? அப்படி ஏதேனும் தெரிகிறதா? அது திமுகவினுடைய எதிர்ப்பு வந்து சிதறடிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிற பட்சத்தில் இவங்க இனிமே தான் ஒரு அரசியலுக்கான கட்டமைப்பை இனிமே தான் உருவாக்க போகிறாங்க. விஜயலாம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மேடை நாடக கோஷ்டி மாதிரி, ஊர் ஊருக்கு போய் வள்ளி திருமண நாடகம் போடுறது மாதிரி, ஹரிச்சந்திரா நாடகம் போடுற கோஷ்டி மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. வெறும் மேடை நாடகம் தான் நடத்துகிறாங்க, மேடையில் போய் பேசுகிறாங்க எல்லா அரசியலுக்கு எதிராகவும், எல்லா ஆளுங்கட்சிக்கு எதிராகவும். கட்டமைப்பு இருக்கான கிடையவே கிடையாது இன்னைக்கு வரைக்கும், கட்டமைப்பு கிடையாது. இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்காத கட்சின்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குது, அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு நீங்கள் நிறையா பேரை சொல்ல முடியும். ஒரு 10 பேர் இருக்காங்க. வன்னியரசு சொல்ல முடியும், சிந்தனை செல்வனை சொல்ல முடியும், யாரை வேணாலும் நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக விடாமல் சில கட்சியில் பார்த்துக்குருவான். இப்போ திமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆமாம், அந்த கட்சியினுடைய கொள்கைகளை சிறப்பாக பேசக்கூடியவங்க, அதனுடைய தத்துவங்களை சொல்லக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க. அறிவு சார்ந்த ஒரு அணி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் திமுகவுக்கு. நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவரை தவிர பெரும்பகுதி இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்லை. அப்படி யாரையாவது உருவாக்கணும்னா அவங்க வந்து நமக்கு எதிராக மாறிடுவாங்களோங்கிற அச்சத்தில் உருவாகாமலே இருக்கிறாங்க. அதனால் கட்டமைப்பு வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் உங்களுக்கு மக்களுக்கு அடையாளம் தெரிகிற ஒரு இடம் வந்தால் தான் அந்த கட்சி வளரும். இங்கே தேமுதிக தேஞ்சு போனதே அதில் தான். ஒரு ஒற்றை நபரை மட்டுமே நீங்கள் காட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவர் காலமாயிட்டார், அந்த கட்சியை கரை சேர்க்க முடியலை அவங்களால. இப்போ ஏன்னா நீங்கள் அடையாளமிக்க ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்க தவறிட்டாங்க. இந்த கட்சியிலேருந்து பல பேர் வெளில போயிட்டாங்க, எம்எல்ஏக்கள் விலைக்கு போயிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்களே தவிர இரண்டாம் கட்ட தலைவர்கள் எத்தனை பேர் விலை போனாலும் திமுக விட்டு யாருமே போனதே இல்லையா? திமுக விட்டு எவ்வளோ பேர் அதிமுக போயிருக்காங்க? அதிமுகலாம் எவ்வளோ பேர் இங்கே திமுக வந்திருக்காங்க? ஆனாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகிட்டே இருப்பாங்க. இங்கே அந்த இடத்தை தவற விடுகிற இடத்துல தான் பல கட்சிகள் இருக்கிறது. திமுகவுக்கு அந்த மாதிரியான நெருக்கடி கிடையாது. அதனால் திமுகவோடு சம வலிமையாக போராடுறதுக்கு போதிய கட்டமைப்பை பெறாத கட்சிகள் வெறுமனே சோசியல் மீடியா டயலாகை மட்டுமே வச்சு ஓட்டு வாங்க முடியாதுங்கிறத தான் 40 நாடாளுமன்ற தொகுதியும் காட்டுது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் காட்டுது. நீ எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சாலும், கள்ளக்குறிச்சியில் எவ்வளோ பேர் செத்து போயிட்டான், ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டுட்டான், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இவ்வளோ சொன்னதுக்கு பின்னாடி மக்களுடைய வாக்கு வங்கி ஏன் எதிர்கட்சிகள் பெற முடியவில்லைன்னு ஒரு கேள்வி இருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப எளிதாக பணம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, பணம் கொடுக்காத அரசியல் கட்சியே இல்லை ஓப்பனாக சொன்னால், அது காரணம் இல்லை, மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான கட்டமைப்பு இல்லை பல பேர்கிட்ட. அது இல்லாமல் நீங்கள் டைலாக் பேசினீங்கன்னா நீங்கள் தோற்றுக்கொண்டே தான் இருப்பீங்க, மேடையில் மட்டும் வீரவசனம் பேசிகிட்டே இருப்பீங்க, நடைமுறையில் சாத்தியமே இல்லை. இறுதியாக ஒரு கேள்வி சார், திரு உதயநிதி ஸ்டாலின் ஒருவேளை துணை முதல்வர் ஆக்கப்பட்டால்
சீனியர் தலைவர்கள் எல்லாம் எப்படி இதை எடுத்துக்கொள்வார்கள், எப்படி அணுகுவார்கள் சார்? சீனியர் தலைவர்கள் எல்லாருமே பலமுறை சட்டமன்ற உறுப்பினர்களாக, பலமுறை அமைச்சர்களாக, இப்பொழுதும் அமைச்சர்களாக தானே இருக்காங்க. இப்போ இருக்கிற அமைச்சர்களில் இளைஞர்னு நீங்கள் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அன்பில் மகேஷ் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் தான், டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ், ஆமாம், ரொம்ப குறைவான பேர் தான் இப்போ இருக்காங்க. அவர்கள் யாரும் இவரை போட்டியாக பார்க்க மாட்டாங்க, சீனியர்கள். ஆமாம், யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அங்கு தலைமை போட்டி நடக்கலை. ஓகே, அது வந்து எப்படின்னா, அதாவது அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த கட்சிக்கு வந்து நான் தலைவர் கிடையாது, நான் முரண்பட்டு வந்தாலும் இந்த பெரியார் தான் அந்த கட்சிக்கு தலைவர், நான் பொதுச் செயலாளர், அப்படி தான் அண்ணா சொன்னார். அண்ணா பெரியாரை வந்து அட்டாக் பண்ணவே இல்லை, பெரியார் கூட அண்ணாவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு, ஆனால் அவர் பேசவே இல்லை, அவர் அவரோட முரண்பாட்டை பேசவே இல்லை. அதே போல் என்ன பண்ணிட்டாங்க, கலைஞர் வந்ததற்கு பின்னால் திமுகவினர் வந்து கலைஞருடைய குடும்பத்தையோ கலைஞரையோ வந்து அவங்க வேற்றுமையாக பார்க்கல, அவங்கள வந்து சக போட்டியாளராக பார்க்கல. அந்த இடம் அப்படியே இருக்குது. மிச்ச இடங்களுக்கான காலி இடங்களை நிரப்புகிற போட்டியில் தான் நம்ம மாவட்ட செயலராக வரலாமா, எம்எல்ஏ சீட்டு கேட்கலாமா, அப்படி தான் இங்கே நடக்குதே தவிர, தலைமையை குறிவைக்கிற அரசியல் வந்து அதிமுக இப்போ நடக்குதுல்ல, அந்த மாதிரிலாம் அந்த அரசியல் அங்கே இல்லை. அதனால வந்து சீனியர் யாருமே இதை வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, ஏன்னா அந்த இடத்துக்கு அவங்க முயற்சி பண்ணால் தானே தோல்வியாக போகணும், அந்த இடத்துக்கு அவங்க வரலையே, அதனால் அதை யாரும் வந்து கணக்கில் கொள்ள மாட்டாங்க. அந்த பயணம் அப்படியே தான் தொடரும். அதனால தான் அப்படி ஒரு முரண்பாடுலாம் இருந்துச்சுன்னா பாஜக நேரம் கட்சியை உடைச்சிருப்பான்ல, ஏற்கனவே சீட்டு வாங்க முடியாதவன் சிபி துரைசாமி மாதிரி ஏற்கனவே அந்த கட்சியில் போனி ஆகாதால தான் கூட்டு போகிறானே தவிர, அந்த கட்சியில் ஆக்டிவாக இருக்கிற யாரையுமே அவனால் வந்து அழைத்துட்டு போக முடியல. சரி, அதனால் அந்த முரண்பாடுகள் வந்துருமோ, ஒருவேளை கனிமொழி வந்து தனி அணி அமைச்சிருவாரோ அப்படிலாம் எதிரிகள் வந்து பல மாற்றுக்கருத்துடைய பேசினான், ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய அந்த நிலைக்குழு தலைவர் அவங்க போயிடுறாங்க, அப்போ கட்சி யாரையும் விட்டு கொடுக்காது. உடனே டிஆர் பால் இடத்த பறிச்சிட்டாங்களா, அப்படி யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்கவருக்கான இடம் இங்கே இருக்கும், எல்லார் யாருக்கு எந்த இடத்தை தர வேண்டும் என்பதில் யாரையுமே திமுக விட்டு கொடுக்காது. இப்போ நீங்கள் வந்து கள அரசியலுக்குள்ளே வந்து கீழே இறங்கி வேலை செய்ய வந்து திருச்சி சிவா போன்றவர்களால் செய்ய முடியாது, ஒரு கருத்தியல் அரசியல்வாதி, அவரை மாநிலங்களவையில் வந்து அலங்கரிக்கிறாங்க, களத்தில் இறங்கி வேலை செய்வார்னா கே என் நேரவை வந்து அங்கே மாவட்ட செயலராக போடுவோம். ஓகே, அப்போ யார் யார் தன்மைக்கு எது பொருந்துமோ அந்த பொறுப்புக்குள்ளே திமுக அவங்கள வேலை வாங்கிக்கிறோம், அவங்களுக்கான அந்த தகுதிக்கான அந்த பொறுப்பை கொடுத்துருமே தவிர யாரையும் திமுக கைவிடுறது கிடையாது. கே என் நேரு வந்துட்டாருங்கிறக்காக திருச்சி சிவா வேணாம் நினைக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க நம்பகத்தன்மை பெறுகிற வரைக்கும் கொஞ்சம் பேரை காத்திருந்து காத்திருந்து படிநிலையில் கொஞ்சம் கட்சியில் கொண்டு வர்றாங்க. மற்ற கட்சியில் மாதிரி திடீர்னு அதிரி புதிரியாக வர்றது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது திமுகவில் இல்லை. ஓகே, படிநிலையில் தான் வர முடியும். அந்த ஒரு காரணத்திற்காக பல பேர் அதை அதிருப்தியாக பேசுகிறானே தவிர, திமுக வந்து அதை எல்லாரையுமே அரவணைத்து, உனக்கு இன்டலெக்சுவலாக இருக்கிறானா, அவனை வந்து எதுக்கு பயன்படுத்தணும், அவனை கொள்கை வரப்பு செயலாளர் வச்சுருவாங்க, செய்தி தொடர்பாளர் வச்சுருவான். அதே சமயத்தில் அவன் கள அரசியல் பண்ண முடியாது, அவனால் அதுக்கான ஆட்களை உருவாக்குவாங்க. அப்படி தான் அதை பார்க்கணும். திமுகன்ற ஒரு கட்டமைப்பே திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பொறுப்புக்கு வராரு அப்படின்னா அது அதுவே காப்பாற்றி விடும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கருத்து. இல்லைங்க, கட்டமைப்பு வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. ஓகே, கட்டமைப்பு சிதையாம இவரும் பாதுகாப்பாரு, கட்டமைப்பும் அவரை பாதுகாக்கும், ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணைந்தது தான். அது அவருக்கு வேற பணிவு இருக்கு, எல்லாரையும் அனுப்புறாரு, அவர் அரவணைக்கிற பண்பு இருக்குல்ல. ஓகே, நீங்க வந்து அவர் ஒரு மூத்த அமைச்சரை வந்து அவர் அவமதிக்கிறாரு, அவர் யாரையும் பொருட்படுத்தல அப்படின்னா தானே அது சிக்கலுக்குரியதாக மாறும். நீங்கள் திடீர்னு ஒரு நாள் வந்து சசிகலா வந்து ஜெயலலிதா அம்மையார் மாதிரி உடை அணிந்து கொண்டு பக்கத்தில் உட்காராமல் ஓபிஎஸ் தூக்கி முன்னாடி வச்சோடனே அவர் கடுப்பாயிட்டாரு, இந்த அவமதிப்பு தானே தொடக்கம் அவங்களுக்கு. ஓகே, அது மாதிரி வேலைகள் அவர் செய்ய மாட்டார். ஒரு நாளும் அவர் தன்னை வந்து எல்லார்ட்டையுமே உணர்வுபூர்வமாக பழகிறாரு. ஒரு ஒரு மூத்த தலைவரை பற்றி பேசுகிற போது அவர் வந்து தன்னை தாழ்த்தி அவங்கள உயர்த்தி தானே பேசுகிறாரு. ஓகே, தன்னை முதன்மைப்படுத்துகிறதுங்கிறத அந்த இடத்துக்குள்ள அவர் வரவே இல்லையே. அதனால் அவருடைய இடம் என்பதை வந்து யாரும் விரும்பத்தகாத இடமா பார்க்க மாட்டாங்க. அவர் வளர்ச்சி பெறாரு அப்படின்னு வயிறு எறிஞ்சோ, அவர் வரக்கூடாது என்கிற எதிர்நிலைப்பாட்டுக்கோ யாரும் போறதுக்கு இடமே இல்லையே. அவர் நம்மளோட அனுசரணையா இருக்கிறாரு, நம்ம மேல அன்பு செலுத்துறாரு, நமக்கு மரியாதை கொடுக்குறாருங்கிறப்ப அவரையும் எதிரியாக கருத போறாங்க. உட்கட்சி குழப்பத்துக்கான இடத்தை வந்து உதயநிதி தரவே இல்லையே. நிறைய விஷயங்கள் சார், இந்த 3 வருடத்துல உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குவாங்கன்னு நாமளே பல பேட்டிகள் பேசியிருக்கோம், இந்த முறையாவது அது நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். இது உறுதியான தகவல் என்பதனால தான் அவரை பற்றி ஒரு பேட்டி எடுக்கணும்னு நான் நினச்சேன். மக்கள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.